எல்லோருக்கும் நற்காலை வணக்கங்கள். இன்று நம் மருத்துவத்துறையில் ஒரு முக்கியமான நாள் ஆகும். காவேரி குழுமம் ஆகிய நாங்கள் பெருமையுடன் அறிமுகம் செய்ய உள்ள இந்த துறையானது இதய நோய் சிகிச்சைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நவீன குவாட்டனரி கேர் மையமாகும். இந்த பெருமை மிகு தருணத்திற்கு தலைமை ஏற்று துவங்கி வைப்பதற்காக வருகை புரிந்துள்ள முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்ற குரல் நெருக்கு எடுத்து காட்டாக விளங்கும் எங்கள் பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு சுகாதாரத்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உயர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். சுகாதாரத்துறையில் ஏறத்தாழ அனைத்து அளவீடுகளிலும் இந்தியாவிலேயே முதல் இடத்தை பிடித்ததோடு மட்டுமில்லாமல் இன்று அயல் நாடுகளையும் மிஞ்சும் நிலைக்கு நாம் உள்ளோமே. ஆனால் நம் மாண்புமிகு அமைச்சரின் அயராத உழைப்பும் முயற்சியுமே ஆகும். தங்களை காவேரி குழுமம் சார்பில் மட்டும் ஒருமுறை வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன் ஐயா. மற்றும் நம் சட்டப்பேரவை உறுப்பினர் மாண்புமிகு ஏஎம்பி பிரபாகர் ராஜா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த சிகிச்சை மையம் நவீன தொழில்நுட்பத்தையும் அதிநவீன சிகிச்சை முறைகளையும் பயன்படுத்தி நோயாளிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த இதய சிகிச்சை அளிப்பதற்கான முக்கிய முயற்சியாகும். இன்றைய நிகழ்வின் மற்றும் ஒரு பெருமை முதல் தருணமாக நாங்கள் அனைவரும் வரவேற்க விரும்பும் காலமும் கற்றான் கருவி செயல் என்ற குரல் நெருக்கி ஏற்ப வாழும் எங்கள் இதய நோய் மருத்துவத்தின் துருவ நட்சத்திரம் நம் இந்தியாவின் புகழ்பெற்ற இதய நோய் நிபுணர் உயர் திரு பேராசிரியர் தணிகாச்சலம் அவர்களை வரவேற்பதில் காவேரி குழுமம் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது. அவர்களின் மருத்துவ சேவைகள், ஆய்வுகள் மற்றும் இதய நலனுக்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு அனைத்தும் உலகளாவிய ரீதியில் புகழ்பெற்றவை. மீண்டும் ஒருமுறை ஐயாவை வரவேற்கிறோம்.
நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே தெரிக்க நன்மை எல்லாம் பிறக்க. இந்த பாடல் காவேரி நதிக்கு மட்டுமல்ல, 1999 திருச்சிராப்பள்ளியில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 12 மேற்பட்ட கிளைகளோடு மிளிரும் எதிர்காலத்தில் இன்னும் பல கிளைகளோடு சேவைகளோடும் மிளிரப்போகும் எங்கள் காவேரி குடும்பத்தின் இயக்குனர் இன் சொல்லுக்கும் சிரிப்புக்கும் சொந்தக்காரர் உயர்திரு டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ். முன்னோக்கான எண்ணங்களும் மக்களுக்கான மருத்துவ பாதுகாப்பு, நவீன சிகிச்சை முறைமைகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட சுகாதார சேவைகளை கொண்டு வருவதில் அவர்களின் தலைமையின் கீழ் காவேரி மருத்துவமனை குழு மக்களின் முழு நம்பிக்கையை பெற்றிருக்கின்றது. மேலும் மருத்துவத்துறையின் மிக உயர்ந்த நிலையை அடைந்துள்ளது. மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள பத்திரிகை நண்பர்கள் காவேரி குழுமத்தின் டாக்டர் ஐயப்பன், டாக்டர் பூர்ணச்சந்திரன், டாக்டர் டிங்கி மற்றும் அனைத்து ஊழியர்கள், மருத்துவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து ஏற்பாடு செய்த அனைத்து ஊழியர்களையும் வருக வருக என வரவேற்று அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். The reason I am here today is because of our co-founder, Dr. Arvind Selvaraj's initiative to develop a short program in our institute. The reason that we have embarked upon this initiative is we are probably the only quaternary care center offering cardiac facilities in the city and probably in the state and also probably in the country. So we are very proud that we have our quaternary care facility in this facility. The reason why it is so important is cardiogenic shock in general is a dreaded condition. The reason why this is important is this carries a significantly high mortality, and over the last 50 to 60 years, if you look at cardiogenic shock outcomes, in general, the mortality has always been more than 50% in patients presenting with stage C or D or E cardiogenic shock. So this is the reason cardiogenic shock needs medical attention, because of the high mortality and consequent morbidity associated with cardiogenic shock. This is not exactly the same as anybody with heart attack. So when you compare with heart attacks with or without cardiogenic shock, you can understand that a simple heart attack or something like that doesn't carry the same bad outcome as somebody presenting with cardiogenic shock. So what we are trying to replicate in this institution has been already done in the United States, and it began with an effort in 2014 to have a team approach to cardiogenic shock. Eventually, based on a randomized trial, this became a national cardiogenic shock initiative in the US. So this is for the first time in the history of management of cardiogenic shock. The mortality reduction in cardiogenic shock was achieved for over a period of, in the last 50 years, there has not been much change in the mortality outcome. So when you look back to 1973, where the outcomes were as bad as 83% mortality, to as late as 2016, where the mortality was close to 50%. So this is the first time this shock initiative in the US could show us a mortality benefit of reduction from 48% to 28%. So this is a dramatic achievement which has been initiated in the West. It has not been initiated anywhere else, including Europe, because Europe is also on the lines of developing a similar algorithm. The concept is we develop shock centers which have level 1, level 2 or level 3 of shock services, and like we had our FAMI alerts in the past, we will have a shock alert, and patients will be shifted from a level 1 center to a level 3 center to a level 1 center depending on the coordination within the shock team. So this is based on the how the NSCA model was proposed, which is a shock care algorithm. What we plan for cardiogenic shock is to keep things little simple. We want to have a cardiogenic shock either of originating from MI as the primary pathology or a non-MI cardiogenic shock. And whenever we have an alert, we will have a common
contact number for physicians and cardiologists to approach. So once the shock alert is created, the shock team gets activated, and depending on the clinical scenario, the shock team may entertain patients from in-house, outside hospitals, and from all other sources. Eventually, depending on whether the patient needs an intervention, the cath lab may be activated. If not, the patients will be managed by the shock team. So the patients can come from our in-house patients, from our sister hospitals, from outside hospital transfers, or what we call as a hub and spoke model, where the spoke hospitals can transfer patients to our setup. And we eventually will manage the shock patients as a team. Our team would consist of obviously our cardiologists and interventional cardiologists, along with cardiac surgical team, vascular surgeons, cardiac intensivists, cardiac anesthetists, and a big group of physician assistants and support staff to run the program in our place. Basically, this would be the roadmap for patients presenting in ER with the cardiogenic shock. The idea is, within 30 minutes of presentation, the patient should be re-stratified, and patient should be the shock team should be initiated, and eventually the shock team alert has to come through, because in a cardiogenic shock, the most important message is time is muscle and muscle is life. So in cardiac conditions, we all know the golden hour is very important. Similarly, in cardiogenic shock, it's very important that time matters, and we kind of save people in the right time, because at the end of the day, saving life matters and the timely intervention matters most. Before I conclude, I also want to share something which is a very moment of pride for me, just like my colleague Dr. Sundar told. We are the leaders in the country in heart transplant. So we are far ahead of almost any state over the last 30 years. So to put things in perspective, the first heart transplant happened in India in 1994. And in the last 30 years, Tamil Nadu has contributed to more than 60 to 65% of transplants that have happened in the country. And obviously, Chennai has contributed 90% to the effort. And this is all because of a great government initiative. No government in the world supports transplant as vociferously as the Tamil Nadu state government. We are the only government offering transplant in TMC. So that is probably the biggest achievement of the Tamil Nadu state government. And we wish that what we wish in the cardiogenic shock is, it is actually a consequence to what achievements we have done in the field of transplant. So it is something like a natural corollary to what has happened in the field of transplant. So we have been number one. In fact, I would consider Tamil Nadu as a developed state in terms of medical facilities, especially in the field of heart. So for a developed state like Tamil Nadu, a cardiogenic shock team is something which is the need of the hour. Thank you. My request to all, this is the reason on the guys and people who have assembled here. Respected the most revered Honorable Minister for Health and Family Welfare, and Dr. Arvind and Selvaraj, the co-founder and managing executive of Cauvery Hospital, and my own boy, our boy, Dr. Manokar, and all other dignitaries on the dais. When this government took over in the medical field, there was a big expectation. Who is going to be here? And who is going to be a financial? But major section felt, the president who is sitting here, he will be selected as a health minister, because as a corporation commissioner, he performed like a CEO of the Madras Chennai Corporation. Give him a
the entire outlets of the operation related healthcare centers. Well, they should improve, functioning well tomorrow because of the central and the mayor of the corporation of the other important aspect. Before he could enjoy the position as a health minister for the wonderful state of Tamil Nadu, he could never rest. The same second he and the chief minister started the work for COVID-19 epidemic. It is really surprising. Kerala and Tamil Nadu across the country are the two states did such wonderful work, including the facility for admission, including getting an oxygen from all over the country, from abroad. Give a big hand for him for the situation. Nobody went to a shop, and the death rate is considerably reduced. But I always wonder, is there an example like the health minister? Because the biggest wonder for his the next is Arvind and Sehwag. I don't know how they made this hospital in 1999 at Kaveri. I was there at the inauguration in 1999. It's a correct name for it. Yeah, I'll be there. It was started as small nursing home in 60s state. Now it has spread its tentacles all over the country. So just like Kaveri, it started as a stream, now it's a big river, which protects the entire country. As a senior citizen, I wish that it grows from state to state. With regard to Manohar, is our own part. Whenever I think of Manohar and call him Manohar, the picture Manohar comes to my mind. So the hero was a dynamic man. So he is also another Manohar, even though his father called him as Manohar. He is a very dynamic fellow. Arvind Sehwag is a very welcome to have him here. Considering the busy schedule of the I started this profession at the medical time, in 1967. There was nothing. Mostly inactivity. Only academies are available for that. Now we see the plethora of facilities. Now, rather than saying that, COVID is not a business, COVID is not a world, it is not a problem. If a hospital is not a world, it is not a problem. That is the main problem. I am going to say that the level is not a concentration. Manohar said it's a cardiogenic shock tea. But I deviate slightly. I'll only deviate slightly and say the management of shock is a multi problem. Number of people are required, it costs in circuit, and females. The commonest shock that we come across is a septic. But it is amenable to the enormous effort and presentation. The same treatment of cardiogenic shock is going on in the whole of Tamil Nadu, in all tertiary centers. In all tertiary centers, they have the impeller, they have the ECMO facility, they have the trained nursing staff, and they have an expertise medical person who devoted very sincerely with the sympathy and empathy to put out there. So the
I would say that the treatment of Shaw is going on all over where the structure is concerned. The only added quaternary, what they used a quaternary, is the mechanical fuel. It is nothing but when you have an heart attack, it is not able to pump out blood. You insert something, it suck out the blood from the heart and put it into the stomach. So tissue perfusion is taken. So that is the only thing for addition. All over the world still, I would say that there is not a substantial reduction of the other than the but a country like ours, I think the earliest moment that heart attack or something happened to reach the hospital. You can provide that insurance of at this moment I would request our Honorable Minister, whenever there is a pre-shock level of the patient is transferred from one place to a tertiary care center, there should be a mechanism to hold the traffic for the waiting hospital. So you can have a strict type of protocol. That what is the blood pressure, what is the heart rate, and what's the support given so far, whether there is any improvement in that support or not, they can put it in that app. So this is the situation. That patient can go to a tertiary center where they can have further line of treatment. So every moment of delay of transferring the patient from the pre-shock level is very important. If you go to the pre-shock, then the stage of clinical manifestation and the stage of deterioration is a very, very difficult for the people to get revived from that. So my only request is the modus operandi of how to transfer the patient to a tertiary care is more important. That I wish our Mahamkar, all of us, for the entirety, to have a great success. Thank you very much for your time. வடபழனி காவேரி மருத்துவமனையில் இதய அதிர்ச்சி சிகிச்சை குழு என்கின்ற வகையில் ஒரு புதிய அறிமுக நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் உரை நிகழ்ச்சி சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பேராசிரியர் மரியாதைக்குரிய திரு எஸ் தணிகாச்சலம் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவேரி குடும்பத்தின் இணை இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அரவிந்தன் செல்வராஜர்கள், நிகழ்வில் பங்கேற்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற விருகம்பாக்கம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இணைய நண்பர் பிரபாகர் ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கிய பங்காற்றி மேடையில் சிறப்பு செய்து வைத்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய மருத்துவர்கள் மனோகர் அவர்களே, சுந்தர்சி அவர்களே, பூர்ணச்சந்திரன் அவர்களே, பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய கண்ணன் அவர்களே, ராஜா அவர்களே, துரைராஜ் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனைக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காவேரி மருத்துவ குழுமத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கார்டியாக் ஷார்ட் ட்ரீட் டீம் என்கின்ற இந்த புதிய குழுவை இந்தியாவிலேயே முதன் முதலில் அறிமுகப்படுத்தி வைக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதற்கு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த துறையில் தினந்தோறும் பல்வேறு வகைகளிலான புதிய கட்டமைப்புகளையும் புதிய புதிய முயற்சிகளையும் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து தொடங்கி வைத்துக் கொண்டும் செயல்படுத்திக் கொண்டும் வருகிற இந்த துறையின் சார்பில் ஒரு புதிய முயற்சியாக இன்றைக்கு கார்டியாக் ஷாக்கிங் என்கின்ற இந்த அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த குழுவை இங்கே அறிமுகம் செய்வதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்வு அடைகிறேன். இது எனக்கு கிடைத்திருக்கிற என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்திருக்கிற நல்ல வாய்ப்புகளில் ஒன்றாகவும் கருதுகிறேன். காவேரி மருத்துவமனையை பொறுத்தவரை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அந்த மருத்துவமனையில் முதல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவன். 1991 இது தொடங்கப்பட்டது திருச்சியில் இருந்தாலும்
2004 எனக்கு ஏற்பட்ட விபத்தில் நான் அந்த மருத்துவமனையில் தான் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டேன். பெரம்பலூர் அருகே நாரணமங்கலம் என்கின்ற ஒரு பகுதியில் ஏற்பட்ட பெரிய விபத்தில் நான் பயணித்த காரும் எதிரில் வந்த கண்டெய்னர் லாரியும் ஒன்று கொண்டு நேருக்கு நேராக மோதி என்னுடைய தலை பலத்த காயமடைந்து வலது கால் 5-6 துண்டுகளாக சிதறுண்டு மிக மோசமான நிலையில் அன்றைய மாலை பத்திரிகைகளில் எல்லாம் மா சுப்பிரமணியன் கவலைக்கிடம் என்கின்ற செய்தியை தலைப்பு செய்திகளாக தாங்கி வந்த சூழலில் இந்த மருத்துவமனையில் தான் நான் பொட்டலம் கட்டியதை போல் அங்கே அனுமதிக்கப்பட்டேன். 2004 அக்டோபர் 17 ஒரு 10-15 நாட்கள் அந்த மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று பிறகு அங்கிருந்து ஸ்டெக்கரிலேயே ராக்போர்ட் ட்ரெயின் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நியாட் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சைகள் பெற்று ஒரு 6 காலம் பல்வேறு மருத்துவ உபகரணங்களின் உதவியோடு நடந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் 50 கடந்த ஒரு மாரத்தான் போட்டியில் உலக சாதனை படைத்திருக்கிறார். அந்த சாதனைக்கு ஒரு மிக முக்கிய காரணம் காவேரி மருத்துவமனை. அங்கே அவர்கள் என்னுடைய இந்த வலது கால் மூட்டு பெரிய அளவில் நொறுங்கிய நிலையில் அப்போது அவர்கள் அளித்த ஊக்கமும் உற்சாகமும் நிச்சயம் உன்னால் முடியும் என்கின்ற அந்த உத்தரவாதமும் இப்பொழுது நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த காவேரி நிர்வாகம் கடந்த வாரம் கூட திருச்சியில் ஒரு மாரத்தான் போட்டியை நடத்தினார்கள். மா காவேரி மாரத்தான் என்கின்ற வகையில் ஒரு மாரத்தான் போட்டியை நடத்தினார்கள். இந்த மருத்துவமனை நடத்துகிற மாரத்தான் போட்டிகளில் நான் ஏற்கனவே இது 7வது ஆண்டு என்று நினைக்கிறேன். ஏற்கனவே 2 நான் ஓடி இருக்கிறேன். இந்த ஆண்டும் கூட புதுக்கோட்டை திருச்சியில் பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளை தொடங்கி வைத்துவிட்டு அதிகாலை 4 சென்று 4:30 21 கிலோமீட்டர் தூரத்தை தொடங்கி வைத்துவிட்டு 4:00 நானும் ஓட தொடங்கி இந்த 21 கிலோமீட்டர் தூரத்தை ஓடி முடித்துவிட்டு வந்தேன். ஆக காவேரி நடத்திய அந்த மாரத்தானில் நான் என்னுடைய 158வது மாரத்தானை நிறைவேற்றுகிறேன். இது எல்லாமே காவேரி மருத்துவமனையின் சிகிச்சைக்கு பிறகுதான். 2004 முன்னால் நான் ஓடியது கிடையாது. 2004 ஓடி முடித்தவுடன் அன்றைக்கு மருத்துவர்கள் சொன்னது, நீ இனிமேல் வாழ்நாள் முழுவதும் தரையில் சம்மணம் விட்டு உட்கார முடியாது, வேகமாக நடக்க முடியாது என்றார்கள். அதையே ஒரு சவாலாக ஏற்று தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இன்றைக்கு தரையில் உட்காருவதை என்பதையும் காட்டிலும் பத்மாசனமே போட்டு தினந்தோறும் பத்மாசனமே போட்டுக் கொண்டிருக்கேன். அதேபோல் ஓடுவது என்பது ஒரு 28-29 ஆண்டுகளாக நீரிழிவு நோய் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவனும் கூட, ஒரு சர்க்கரை நோயாளி, ஒரு 30 சர்க்கரை நோயாளி தொடர்ந்து 21 கிலோமீட்டர் ஓடுவது என்பது மருத்துவர்களால் அங்கீகரிக்கப்படுகிற ஒன்று அல்ல, வேண்டாம் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் அதையும் மீறி எனக்கு இருக்கிற தன்னம்பிக்கையின் காரணமாக என்னால் முடியும் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்போது 158 ஓடியிருக்கிறேன். எனக்கு 66. எல்லா நண்பர்களும் கூட எப்போதுமே இன்னமும் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் சொல்றது இல்லை, என் காலில் ரத்த ஓட்டம் இருக்கும் வரை ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இன்று காலை கூட 12.5 கிலோமீட்டர் ஓடினேன். காலையில் 4:50 ஆரம்பித்து வீட்டில் தொடங்கி நம்ம போட் கிளப்பில் ஒரு ரவுண்டு வந்துட்டு அங்கிருந்து நேராக போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு 4 ஓடி மொத்தம் 12 கிலோமீட்டர் நீ காலையில் ஓடி முடிச்சுட்டு வரேன். தினந்தோறும் ஒரு 10 ஒரு 15 கிலோமீட்டர் ஓடினா மட்டும்தான், 4:30 மேலே 7 அந்த வேலையை முடித்தா மட்டும்தான் அன்றைக்கு ஒரு நாள் முழுக்க வேலை செய்கிறதுக்கு எனக்கு பேட்டரி சார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த வகையில் தினந்தோறும் அதை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு மிக முக்கிய காரணம் காவேரி மருத்துவமனை அன்றைக்கு என்னை உயிர்ப்பித்தது, என்னுடைய காலுக்கு வலு தந்தது. இந்த ரெண்டு விஷயமும் அன்னைக்கு ஒரு சேர நன்றாக நடந்த காரணத்தினால தான் நான் இன்றைக்கு இந்த சாதனையில் மற்றவர்களும் நடக்க வேண்டும், ஓட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை எல்லா இடங்களிலும் சொல்லி வருகிறேன்.
ஓடி முடித்தவுடன் நானும் என்னுடைய சமூக வலைதள பதிவுகளில் அதை பதிவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் போகிற இடங்களில் எல்லாம் என்னை அமைச்சர் என்று சொல்வதை காட்டிலும் முன்னாள் மேயர் என்று சொல்வதை காட்டிலும் இதோபார் எங்க போறாரோ ஓடுறாரு அவர் போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றத நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். அந்த வகையில் அவர்களும் நடப்பதற்கு ஒரு ஊக்கத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிற முயற்சியாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் நம்முடைய காவேரி மருத்துவமனை நான் தொடங்கி வைத்து விட்டு போன வாரம் பேசும்போது கூட சொன்னேன், மருத்துவமனை என்றால் இந்த மருத்துவமனைக்கு அதிகமான நோயாளிகள் வர வேண்டும், நோயாளிகள் அதிகம் பேர் வந்து குணமடைந்து இல்லம் திரும்ப வேண்டும் என்கின்ற மகிழ்ச்சியோடு தான் மருத்துவமனையை ஒரு சேவை நோக்கத்தோடு செய்வார்கள். ஆனால் காவேரி மருத்துவமனை இந்த நோயே வரக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொடர்ந்து மாரத்தானையும் நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி போது 12 இடங்களில் 2700 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவ கட்டமைப்பை தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறார்களோ அதுபோல் இப்போது அவர்கள் மருத்துவமனை எந்த மாவட்டத்தில் எல்லாம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் மாரத்தான் நடத்துவதையும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் பாதிப்பு இல்லாமல் மக்களை ஆக்குகிற முயற்சியில் இந்த மருத்துவமனை முதன்முறையாக முயற்சி செய்திருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இந்த காலை நான் டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் கலந்து கொண்டேன். ஒரு 1000 மேற்பட்ட மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மருத்துவ கட்டமைப்புகளுக்கும் விருதுகளை தந்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். அப்போது அங்கே பேசும்போது கூட சொன்னேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதற்கு முன்னால் எல்லாம் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நாம் ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு என்றால் அதிகபட்சமாக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற மக்களிடத்தி ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வளர்ந்திருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளினால் வெளிநாடுகளில் சற்றேறக்குறைய ஒரு 30 மேற்பட்ட நாடுகள் தமிழ்நாட்டிற்கு வந்து சிகிச்சை பெறுகிறார்கள். குறிப்பாக இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற பெருமதத்திற்குரிய மருத்துவர் தணிகாசலம், டாக்டர் ரங்கபாஷ்யம், டாக்டர் ராமமூர்த்தி, டாக்டர் தம்பையா, டாக்டர் வேலா, அந்த மாதிரியான தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த மருத்துவ ஆளுமைகள். இது வந்து உலகத்துக்கே தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை. இந்த மருத்துவர்களால் பெருமதத்திற்குரிய தணிகாசலம் போன்றவர்கள் ஒவ்வொருவர்கள் ஒரு ஒரு துறையும் டாக்டர் ரங்கபாஷ்யம் இந்த வயிற்றில் ஆபரேஷன் செய்வதில் அவருக்கு நிகழ் அவர்தான் டாக்டர் ரங்கபாஷ்யம், ராமமூர்த்தி நரம்பியல் நிபுணர், தம்பையா டாக்டர் தம்பையா, இவர்கள் எல்லாம் இவர்களை போன்றவர்கள் ஏராளமானவர்கள். இப்போது புதிது புதிதாக மதிப்புக்குரிய சுந்தர்சி மனோகர் போன்ற வளர்ந்து வரும் மருத்துவர்கள் மிகப்பெரிய அளவிலான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் என்கின்ற வகையில் உலகின் அதிநவீன மருத்துவத்தை கையாளத் தொடங்கி தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் இதெல்லாம் இல்லாத நேரங்களிலேயே ஒரு மனித சக்தியை மட்டுமே கையில் வைத்துக் கொண்டு இத்தகைய மருத்துவர்கள் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அதனால் தொடர்ந்து தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பை பொறுத்தவரை காலங்காலமாக தமிழ்நாட்டுக்கு என்ற ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை இருக்கிறது. அது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உயர்ந்து உலகின் ஒரு 30 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்திற்கு மருத்துவத்திற்கு வருகிறார்கள். அரசு மருத்துவமனைகளுக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் ஏராளமான நாடுகளிலிருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நரம்பியலுக்கு வருகிறார்கள், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு வருகிறார்கள், டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சைக்கு வருகிறார்கள், இருதயவியலுக்கு வருகிறார்கள். நிச்சயம் இன்றைக்கு இங்கே புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிற கார்டியாக் ஷாக் டீம் இதற்கும் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த வடபழனி காவேரி மருத்துவமனைக்கு வரும் சூழல் என்பது இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மருத்துவத்துறையில் குறிப்பாக இதய நோய் பாதிப்புகளுக்கு பெரிய அளவிலான தீர்வு காண வேண்டும் என்கின்ற வகையில் தொடர்ந்து பல நடவடிக்கைகளை துறைக்கு அறிவுறுத்தி செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு இதய பாதிப்புகள் என்பது உலகில் ஒரு பெரிய அளவில் அச்சத்தை தந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இதய பாதிப்புகள், புற்றுநோய் பாதிப்புகள் என்பது அதிகரித்து வருகிறது. இதில் உண்மையிலேயே இந்த கொரோனா பேரிடருக்கு பிறகு இதய பாதிப்புகளினால் மரணம் அடைபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. வயதும் கூட இள வயதினரும் இதய பாதிப்புகளினால்
பாதிப்புக்குள்ளாதவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாகிக் கொண்டிருக்கு. எனவே அந்த வகையில் புதிது புதிதான மாற்றங்களை மருத்துவத்தில் கொண்டு வந்தால் மட்டுமே பல்வேறு வகையான புதிய ஆராய்ச்சிகளின் மூலம் இதை தடுத்தால் மட்டுமே எதிர்காலத்தில் பெரிய அளவில் மக்களுக்கு பயன் தரும் என்கின்ற வகையில்தான் இன்றைக்கு இது போன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மையில் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல இந்தியாவின் வரலாற்றில் முதன்முறையாக டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பில் உலகின் ஒரு 9 நாடுகளிலிருந்து 29 மருத்துவ வல்லுநர்கள் பல்வேறு துறைகளில் உலகில் புகழ்பொடி நாட்டிக்கொண்டிருக்கிற 29 மருத்துவர்கள் கொண்டு அவர்கள் உரை நிகழ்த்துகிற வகையிலும் 11,000 பிரதிநிதிகள் பங்கேற்கிற வகையிலுமான ஒரு மாநாடு நடத்தினோம். அந்த மாநாட்டுக்கு எதிர்கால மருத்துவம் என்கின்ற தலைப்பிட்டு அந்த மாநாடு நடத்தப்பட்டது. ஃபியூச்சர் மெடிசன் என்கின்ற தலைப்பில் நடத்தப்பட்ட அந்த மாநாடு 3 நாட்கள் நடத்தப்பட்டது. அந்த 3 நாட்களில் ஏறத்தாழ 1,000 மேற்பட்ட மருத்துவ கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுரைகளின் சாராம்சம் எல்லாம் இன்றைக்கு பல்வேறு வகைகளில் ஆராயப்பட்டு வருகிறது. இதை சொல்வதற்கு காரணம் அரசும் தனியார் நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து இந்த மருத்துவத்தை ஒன்றிணைந்து செய்யும்போது தான் நிச்சயம் பல்வேறு வகைகளிலான சாதனைகளை செய்திட முடியும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் பல்வேறு புதிய புதிய திட்டங்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி நான் அமெரிக்காவுக்கு துறை சம்பந்தமான பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டேன். அங்கே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் 20 மேற்பட்ட மருத்துவ வல்லுநர்களுடனான பல்வேறு அமர்வுகளில் நான் பங்கேற்று பேசும்போது தமிழ்நாட்டின் பல்வேறு திட்டங்கள் குறித்து அங்கே எடுத்து சொன்னபோது உண்மையிலேயே அவர்கள் தமிழ்நாட்டில் இத்தகைய மருத்துவ வசதிகள் இருக்கிறதா என்று மெய்மறந்து பாராட்டினார். அதேபோல் பால்டிமோரில் இருக்கிற ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு மருத்துவக் கல்வி மாணவர்களிடையே வகுப்பெடுத்து நான் பேசுகிற போது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாட்டில் இப்படியுமா இருக்கிறது என்று வியந்து பார்த்து பாராட்டினார். தொடர்ந்து வாஷிங்டன் டிசியில் உலக வங்கியின் நிர்வாகிகளோடு குறிப்பாக துணைத் தலைவர்கள் மூத்த துணைத் தலைவர்கள் இருவர் மற்றும் 30 மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்கள் குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், கலைஞரின் மறுமுன் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் போன்ற பல்வேறு திட்டங்கள் குறித்து அங்கே பட்டியலிட்டு பேசி இது போன்ற குறும்படம் ஒன்றை அங்கே விளக்கி காட்டி போட்டபோது உலக வங்கி அலுவலர்கள் எல்லாம் சொன்னது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற இந்த திட்டங்கள் உலக நாடுகள் முழுமைக்கும் சென்றடைய வேண்டும், அதை விரைந்து எங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு என்பது அரசு மற்றும் தனியார் மருத்துவ நிர்வாகங்களோடு ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. 2022-23 இந்த துறையின் மானிய கோரிக்கையில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக பிறவி இதய நோய் பாதிப்பு பற்றிய ஒரு பதிவேடு சிஹெச்டி ரிஜிஸ்ட்ரி ஒன்று உருவாக்குவதற்கும் அதேபோல் இளம் சிசு பிறவி இதய நோய் பற்றிய ஒரு அந்த பதிவை உருவாக்குவதற்கும் 22 கோடி ரூபாய் செலவில் ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இருதய பாதிப்புகள் அதிகரித்து வருகிற சூழலில் பொதுவாகவே இது போன்ற பெரிய மருத்துவமனைகள் அல்லது அரசு மருத்துவமனைகள் என்று எடுத்துக்கொண்டால் வட்டார அரசு மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும். அங்கேதான் இந்த இசிஜி, எக்ஸ்ரே, அதேபோல் இந்த த்ரெட்மில், கண் பொருத்துவது, ஆஞ்சியோ செய்வது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்வது, இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் பொதுவாக இந்த பெரிய மருத்துவமனைகளில் தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே இந்த இருதய பாதிப்புகள் பெரிய மருத்துவமனையை ஒட்டி இருக்கிற மக்களுக்குத்தான் வரும் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. குக்கிராமங்களில் இருப்பவர்களுக்கும் வரும், மலை கிராமங்களில் இருப்பவர்களுக்கும் வரும். எனவேதான் நாங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் இருக்கிற 8,713 துணை சுகாதார நிலையங்களிலும்
2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஆக 10999 கிராமப்புறங்களில் இருக்கிற இந்த மருத்துவ கட்டமைப்புகளில் லோடிங் டோசஸ் என்கின்ற ஒரு திட்டத்தை 2023 அதாவது கடந்த ஆண்டு ஜூன் திங்கள் 27ஆம் தேதி நான் கோவை மதுக்கரை ஒன்றியத்தில் இருக்கிற மலுமிச்சம்பட்டியில் தொடங்கி வைத்தேன். அந்த திட்டம் தொடங்கி வைத்து இந்த 10999 மருத்துவமனைகளிலும் ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்ரோவாஸ்டாஜின் ஆகிய இந்த மூன்று மருந்துகள் உள்ள திட்டங்களை இந்த 10999 மருத்துவமனைகளிலும் இருப்பு வைத்திருக்கிறோம். ஏதாவது லேசான இருதய பாதிப்புகளோடு வருபவர்களுக்கு இந்த லோடிங் டோசஸ் கொடுத்து உடனடியாக அவர்களை பெரிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பி அங்கே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் நன்றாக இருக்கிறார். இந்த திட்டம் தொடங்கியதற்கு பிறகு நான் எங்கே எல்லாம் சர்ப்ரைஸ் விசிட் என்கின்ற வகையில் ஒரு வாரத்துக்கு 2 இடங்களிலாவது திடீரென்று மருத்துவத்துறை மருத்துவமனைகளை ஆய்வு செய்து வருகிறேன். இப்படி செய்யும் போது அந்த மருத்துவமனையில் நான் போய் முதலில் கேட்பது ஏஎஸ்வி என்று சொல்லக்கூடிய பாம்புக்கடி மருந்து இதனால் வரை இல்லாதது இந்த அரசு வந்து புதிதாக வைத்திருக்கிறது. ஏஆர்பி என்று சொல்லக்கூடிய நாய்க்கடி மருந்து அது இருப்பு இருக்கிறதா, ஏஎஸ்வி இருக்கிறதா, இதை ஆய்வு செய்கிறோம். இது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இந்த மருந்து இருக்காது. இது கொஞ்சம் விலையை உயர்ந்தது பெரிய மருத்துவமனைகளில் தான் இருக்கும், அது இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்கிறேன். ரெண்டாவதாக லோடிங் ப்ரோசஸ் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள், இதனால் பலன் பெற்றவர்கள் எவ்வளவு பேர் என்கின்ற பட்டியலை கேட்பேன். அந்த பதிவு அந்த ரிஜிஸ்டரை காட்டுவார்கள். அதில் இருக்கிறவர்களுக்கு தொலைபேசியில் நான் தொடர்பு கொள்வேன். இந்த மாதிரி லோடிங் டோசஸ் நான் தேதி இத்தனை மணிக்கு இந்த மருத்துவமனையிலிருந்து வாங்கியிருக்கீங்க, இப்போ என்னமா இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க லோடிங் டோசஸ் கொடுத்து என்னை 108 இந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாங்க, அங்கே போனேன், எனக்கு ஆஞ்சியோ பண்ணி சண்டை கொடுத்துனாங்க, இப்போ நல்லா இருக்கிறேன், ரொம்ப நல்லா பண்ணாங்க, அரசு மருத்துவமனைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொடுத்தேன் என்று நன்றியை சொல்வார்கள். இந்த மாதிரி லோடிங் டோசஸ் பெற்று பயனடைந்திருப்பவர்கள் மட்டும் இந்த ஓராண்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பயன்பெற்றிருப்பவர்கள் மட்டும் 10464 பேர், துணை சுகாதார நிலையங்களில் பயன்பெற்றிருப்பவர்கள் 613 பேர். இதுவரை ஒட்டுமொத்தமாக இந்த லோடிங் டோசஸ் மூலம் பயன்பெற்றிருப்பவர்கள் 11087 பேர். ஆகிய ஒரு 11087 பேர் இருதய பாதிப்புக்குள்ளானவர்கள் உடனடியாக அந்த கோல்டன் அவர்ஸ் என்று சொல்வார்கள் அந்த காலகட்டத்திற்குள் இந்த லோடிங் ப்ரோசஸ் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் சொல்வதற்கு காரணம் இந்த மாதிரி ஒரு தொடக்கத்திலிருந்து அதிநவீனம் வரை தமிழ்நாடு இன்றைக்கு முன்னணியில் இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்று என்பதை மகிழ்வோடு எடுத்துக் கூறி இந்த நிகழ்ச்சியில் பெருமிதத்துக்குரிய திரு சனிகாச்சலம் அவர்களோடு நானும் கலந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்பை அளித்த காவிரி குடும்பத்திற்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. So thank you sir, thank you very much. And உங்ககிட்ட இருந்து எல்லாருமே கற்றுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை. ஸோ என்னதான் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தாண்டி தன்னம்பிக்கை, ஐ திங்க் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆல் த யங்ஸ்டர்ஸ்க்கு. நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் ஸ்பீச். ரொம்ப ரொம்ப நன்றி.